நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வனிதாவுடைய ரீசெண்ட் மூவி போஸ்டரை நம்ம பார்த்திருந்தோம். அவங்களே ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்களே சொல்லியிருந்தாங்க, ஹரி நாடார் கூட தான் அவங்க பேர் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் அதை பார்க்கும் போதே தெரிஞ்சது. அந்த படத்துக்கு 2K அழகானது காதல் அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காங்க. ஹரி நாடார் என்றவர் வேற யாருமே இல்லைங்க, நடமாடும் நகைக்கடைன்னு சொல்லப்படுறவர் தான். இவர் ரீசெண்டா கேஸ்ல கூட மாட்டியிருந்தாரு. நம்ம எல்லாருமே பார்த்தோம், எப்படி இந்த ஒரு மனுஷன் இவ்வளவு நகைகளை போட முடியும்ன்ற கேள்வி எல்லாருக்குமே வந்தது. ஆனா அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கும் போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாங்க. அந்த போஸ்டரை தொடர்ந்து பூஜை எல்லாம் போட்டு அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துட்டோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஹரி நாடார் இவங்க கூட பேர் மட்டும் பண்ணலங்க, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதும் அவர்தான். இந்த படத்தை முத்தமிழ் வர்மான்றவர் டைரக்ட் பண்றாரு. இந்த படம் மட்டும் இல்லாம ஆல்ரெடி வனிதா அனல் காற்றுன்ற படத்திலும் கமிட் ஆயிருக்காங்க. அந்த படத்திலயும் அவங்க தான் லீட் கேரக்டர் பண்றாங்க. இந்த படத்திலயும் இவங்க தான் லீட் கேரக்டர் பண்றாங்க. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல நல்ல கலாச்சித்தல் இருக்காரு டைரக்டர். நிறைய பேருக்கு இந்த படத்தோடைய டைட்டில் கேட்டதுமே பல கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே அந்த டைரக்டரே பதில் சொல்லியிருக்காரு. இவங்க நடிக்கிறதுக்கு 2K அழகானது காதலா, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது டைட்டில் வச்சிருக்கலாமே, 40K அழகானது காதல் கூட நீங்க வச்சிருக்கலாம், எதுக்காக இந்த டைட்டில் வச்சுங்கன்ற கேள்விக்கு, இது கள்ள காதல் இல்லங்க நல்ல காதல். கள்ள காதல் அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, வெவ்வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க காதலிச்சு திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு பிடிக்கலன்னு விட்டு போறாங்க பாத்தீங்களா, அதுதான் நீங்க சொல்ற காதல்லாம். அது பேர் காதலே இல்லை என்ன கேட்டீங்கன்னா. ஆனா இப்ப நாங்க எடுக்க போற படம் பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல நடக்கிற அழகான காதல் கதையை தான் நாங்க படமாக்க போறோம். இந்த படத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எப்படி அழகான காதல் உருவாகுதுன்றத நாங்க காட்ட போறோம். அதே மாதிரி இது அரசியல்லாம் கிடையாது, அரசியலை பத்தி நம்ம எந்த கேள்வியும் நீங்க பேச வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் காதலை பத்தி மட்டும் கேளுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு டைரக்டர். டைரக்டரை தொடர்ந்து வனிதாவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போ சில்வர் ஸ்கிரீன்ல ரீ என்ட்ரி கொடுக்க போறேன், நிறைய படங்களை நான் கமிட் ஆயிருக்கேன், தொடர்ந்து உங்களுக்காக நிறைய படம் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சது, காதல் பிடிக்காது. இருந்தாலும் ராகுல் காந்திக்கு ஒண்ணுமே புரியாததுனால இவருக்கு புரியலனா என்ன, ஹரி நாடார் அவருடைய வொர்க்கை சிறப்பா செஞ்சிருக்காருன்னு சொல்லி பல பேர் பல விதங்கள்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த வீடியோ பாத்துட்டீங்க, பாத்துட்டு வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டர் சைட் கேப்ல வனிதாவை கலாச்சிதா இருக்கட்டும், வனிதா இந்த படத்தை பத்தி சொன்ன கருத்துக்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.